குவாலிட்டியான ப்ரீட் வந்து இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஹியூஜ் ப்ரீட் வந்து இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. வேக்சினேஷன் போட்டிருப்பாங்க, வேக்சினேஷன் கார்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க, கேசிஐ சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ எந்த பப்பியுமே வித்தவுட் சர்டிஃபிகேட்டோட இவங்க கொடுக்க மாட்டாங்க. சென்னையிலேயே நம்பர் ஒன் டாலஸ்ட் கிரேடன் வந்து இவங்க கிட்ட தான் இருக்கு. இவன் தான் வந்து எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தது. அப்பா பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் டெய்ன். ஓனர்ஸை வந்து அவ்வளோ லவ் பண்ணுவாங்க, அதுக்கு தான் இதுக்கு வந்து ஜென்டில் டெய்ன்ஸ்னே சொல்கிறாங்க. நாட் அ கிரேட் டெய்ன்ஸ். எல்லாமே இம்போர்ட்டோட டைரக்ஷன் டைரக்ட் டாட்டர் தான் நான் வச்சிட்ருக்கேன். பாருங்க இந்த கிரேடன் பத்தி ஃபுல் டீடைலா வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எனக்குமே ரொம்பவே ஒரு புதுசா இருக்கு. இவ்ளோ பெரிய ஹியூஜ் ப்ரீட் வந்து இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஓகேவா, ஜைஜாண்டிக் ப்ரீட் வந்து இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்ல. சோ ஃபர்ஸ்ட் டைமா வந்து பார்த்தேன், வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சோ ஏன்னா வந்து அதோட குவாலிட்டி அப்படி. ஓகேவா, பியூர் ப்ரீட் வேணும் அப்படி நினைச்சீங்கனா இவங்கள நீங்க कांटेक्ट பண்ணலாம். மணி பை நெட் பிசினஸ் கிடையாது. அது கிட்ட இருந்து எடுக்கிற பப்பீஸ் வந்து ரொம்பவே ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நீங்க இந்த கெனலுக்கு வந்தீங்கனாலே வந்து உங்களை சூப்பரா வந்து வெல்கம் பண்ணுவாங்க. அங்க பாத்தீங்களா உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் பிளேஸ் ஆ இந்த இடம். சின்ன வயசுல போன் ஸ்ட்ரென்த்துக்காக வந்துட்டு இதை வந்துட்டு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அது அவங்களுக்கு இதுதான் என்டர்டைன்மெண்ட். இப்போதைக்கு வெளியில ரோட்ல யாரெல்லாம் போறாங்க வர்றாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இவங்க வாட்ச் பண்றதா இவங்களோட மெயின் வேலையே. ஓகேவா, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல யார் போனாலும் சரி இவங்க எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரோட்ல போறவங்களும் இந்த டாக்ஸை வந்து பார்க்காம போக மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேசிவா இருக்கும். ஓகேவா, இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இதை எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம், இதுக்கு என்ன மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பெட் லவருக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே பிடிக்கும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட நீங்கள் வாங்குற எல்லா பப்பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் போட்டிருப்பாங்க, வேக்சினேஷன் கார்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கேசிஐ சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. ஓகேவா, எந்த பப்பியுமே வித்தவுட் சர்டிஃபிகேட்டோட இவங்க கொடுக்க மாட்டாங்க, அதுவும் ரீசனபிள் பிரைஸில். ஓகேவா, சென்னையிலேயே நம்பர் ஒன் டாலஸ்ட் கிரேடன் வந்து இவங்க கிட்ட தான் இருக்கு. ஓகேவா, இவங்க கிட்ட இருக்கிற சைஸ் சென்னையில் வேற யாருக்கிட்டுமே கிடையாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் டாம்னிக். நான் வந்து சென்னையில் இருக்க கொளத்தூரில் வந்து இருக்கிறேன். ஆக்சுவலாக என்னோட மெயின் திங் வந்து நான் வந்து போலீஸ் தான். பட் பெட்ஸுங்கிறது என்னோடய ஹாபின்றது மட்டும் இல்லாமல் பெட்ஸுங்கிறது நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறது. பெட்ஸை வச்சு சேகரிச்சுட்டு இருக்கோம். ப்ளஸ் அதில் வர பப்பீஸை வந்து நல்ல குவாலிட்டியான பப்பீஸ், அதை வந்து நாங்கள் ரீசனபிள் ப்ரைஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இவன் தான் எங்களுடைய மெஜஸ்டிக் பாய். நேம் வந்து ரிச்சர்ட். இவரோட பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் டேன்ஸ்னு சொல்லுவாங்க. டேன்ஸ் ஆர் ஜென்டில் டேன்ஸ் சொல்லுவாங்க. யூரோப்பியன் டேன்ஸ் டேன்ஸ்லே இவர் வந்து மேல், ஒன் ஆஃப் த டாலஸ்ட் மேல் இன் சென்னை. 40 இன்ச் ஹைட் இருக்கான். இவன் தான் வந்து எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தது. அனதர், இவர் வந்து எங்களுடைய வீட்டு பொண்ணு மாதிரி. சனா, இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் டெய்ன். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அதை வந்து என்னோட ஃப்ரெண்ட் தான் ஓன் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ இவங்கிட்ட வர பப்பீஸ்லாம் நீங்க வெளியில பார்த்தீங்கன்னா ரொம்ப மச் மோர் காஸ்ட்லி எல்லாமே யூரோப்பியன்ல சொல்லுவாங்க. எங்களோட இது வந்து நல்ல ஃபேமிலி, பெட் ஃபேமிலிக்கு போகணுன்றது தான் எங்களோட இது. அதனால இதை நாங்கள் ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக தான் ஒரு வருஷத்துக்கு
ஒரு லெட்டர்மெண்ட் எடுப்போம். எடுத்துட்டு அது என்ன ரீசனபிள் பிரைஸ், 45 மேல் 35 ஃபீமேல் அப்படின்ற ரீசனபிள் பிரைஸ். ஆக்சுவலா இதோடைய லைன்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெளியில, அதாவது இதோட யூரோப்பியன் பப்பீஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. பட் நாங்க அந்த ஃபுட் காஸ்ட் நாங்க கொடுக்குறோமோ அதுக்கு மட்டும்தான் இதுக்கு சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. பட் இவங்க வந்து எங்க வீட்டுல இது வரைக்கும் லாக் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாக்கிங்ல இருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுக்காக தான் நாங்க லாக் பண்ணி வச்சிருக்கோம். இல்லைன்னா லாக்கிங்ல இருக்க மாட்டாங்க அவங்க. இந்த பிரீடோட ஸ்பெஷாலிட்டியே ரொம்ப லவபிள். அதுதான் வந்து இவங்க கிட்டே ரொம்ப ஓனர்ஸ் வந்து அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இதுக்கு வந்து ஜென்டில் டேன்ஸ்னே சொல்றாங்க. நாட் அ கிரேட் டேன்ஸ், இட்ஸ் அ ஜென்டில் டேன்ஸ் சொல்ற ரீசனே அதுதான். ரொம்ப லவபிள் பண்ணுவாங்க, ரொம்ப கார்டிங் பண்ணுவாங்க, ரொம்ப மேசிவா இருக்குன்னு நம்ம இதில் கிடைச்சுட்டு பயப்பட வேண்டாம். நம்ம இதுதான் நம்மளோட ஃப்ரெண்டே இவங்க வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள குவைட் எப்படி இப்போ எப்படி உங்களை அலோவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அவங்க நம்ம சொல்ற வார்த்தைக்கு அப்படி கட்டுப்பட்டு அழகா இருப்பாங்க. அவங்களுடைய குணமே அதுதான். ஸோ எல்லாருமே கிரேடன்ஸை வந்து மேசிவா இருக்கு மேசிவா இருக்குன்னு பயப்படுவாங்க. பட் இதே மாதிரி லவபிள் எனக்கு தெரிஞ்சு வேற பிரீட்ஸ்லேருந்து நான் பார்க்கல. மோஸ்ட்லி எங்ககிட்ட எல்லாம் ஜென்டில் டேன்ஸ் தான் எங்ககிட்ட அதிகம். இருந்தாலும் சிஜூ வச்சிருக்கிறோம், கோல்டன் ரிட்ரீவர் இருக்கு, பிளஸ் ஜெர்மன் ஷெப்பர்டும் இருக்கு. பட் மெயின்லி எங்களோட இது வந்து டேன்ஸ் தான். இது கிரேடன்லேயே வந்து யூரோப்பியன் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. டேன்ஸில் வந்து ரெண்டு வெரைட்டி சொல்கிறாங்க, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக யூரோப்பியன் வெரைட்டியில் வந்து மெயின் திங் வந்து லூஸ் மசில்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய ஹெட் டைப் பார்த்தீங்கன்னா நல்லா மேசிவாக இருக்கும், ரவுண்ட் டைப்பில் இருக்கும். இன்னொரு வெரைட்டி இருக்கு, அதுவே அமெரிக்கன் டைப். ஸோ அவங்க வந்து ரொம்ப மஸ்குலராகவே இருப்பாங்க, ரொம்ப பாடி பில்டர் மாதிரி அவங்க. அதனால தான் டாக் ஷோஸில் கூட அமெரிக்கன் டைப்பை வந்து மெயின் திங்காக அலோட் பண்ணுறது ரீசன் அதுதான். என்கிட்ட இருக்கிறது எல்லா டைப்புமே யூரோப்பியன் டைப் தான். யூரோப்பியன் டைப்பில் இது வந்து பிளாக் கலர், இவங்க வந்து மெர்லின் கலர். இன்னொரு இது வந்து பப்பி வந்து என்கிட்ட ஹார்லிக்கின் பப்பி இருக்கு. மோஸ்ட்லி வந்து டேன்ஸ்ல ரொம்ப லவபலாக எல்லாருமே லைக் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அந்த ஹார்லிக்வின் பப்பி, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ல இருக்கும். ஸோ அதுதான் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணிருக்காங்க. இதை மெயின்டைன் பண்றதுல வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் சார். ஆக்சுவலாக என்ன ஒன்றுனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம எப்படி ஆட் பண்றோமோ அதே மாதிரி அவங்களுக்கு பாயில் பண்ணி போடுறோம். மற்றபடி நம்மளுக்கு வந்து மிளகா பொடி உப்பு அந்த மாதிரி போடுறோம், இவங்களுக்கு வெறும் பாயில்ல ஒரு டைம் ஃபீட்ல வந்து வெஜிடபிள்ஸும், ஒரு டைம் ஈவன் அவங்க வெஜிடேரியனா இருந்தா கர்டு கொடுக்கலாம், இஃப் தே அவங்க நான் வெஜிடேரியனா இருந்தா சிக்கன்ஸ் கொடுக்கலாம், வேற எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. பட் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் எப்பவுமே டாக் பெட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இயர்லி வேக்சினேஷன் கம்பல்சரி, அதுக்கு ஷூட் அவுட் பண்ணணும். அந்த ராபிஸ் வேக்சினேஷன்ல இருந்து அவங்களுக்கு டிஸ்டம்பர் பூஸ்டர் அப்படின்ற வேக்சினேஷன் ஃபர்ஸ்ட் ஷார்ட் பண்ணிட்டு எவ்ரி இயர் பூஸ்டர் போடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம கம்பல்சரி அதை மெயின்டைன் பண்ணி போட்டணும். அதுதான் மெயின்டெனன்ஸ்க்கு மெயின் திங். அதான் மற்றபடி ஃபுட் மெயின்டெனன்ஸ் மற்றபடி எதுவுமே அதிகமானலாம் கிடையாது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து இவங்க ஒரு 2 kgs நம்ம நாங்கள் ரைஸ் அண்ட் ரைஸும் யூஸ் பண்ணுறோம்னா அந்த 2 kgs அவங்க அந்த ரைஸ் தான், பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, பீட்ரூட், எல்லோ பம்கின், ஒடவர், அந்த எல்லாமே ஆனால் பாயில் பண்ணி நீங்கள் போடணும். என்ன ஃபுட்டு நீங்கள் போட்டாலுமே அவங்களுக்கு பாயில் பண்ணி போடுறது வந்து பெட்டர் திங். மீட் வந்து சிக்கன் இஸ் பெட்டர் திங். பீஃப் வந்து ரொம்ப மேசிவாக வரணும், இவங்களை வந்து நான் அவுட்ஸ்டாண்டிங்காக கொண்டு வரணும் அப்படின்றேன். எப்போ பப்பி எடுத்தாலும் அவங்க ஆஃப்டர் 6 months அப்புறம் பீஃப் யூஸ் பண்ணால் வந்து தான் அதோடைய ரிசல்ட் வந்து நீங்கள் 100% வந்து தெரிஞ்சிக்க முடியும். இல்லை நான் ஸ்டார்டிங்லேருந்தே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் டேன்ஸில் எப்போவுமே ஹைன்ஸ் இந்த பேக் செட்டப் வந்து எல்லா மேஜர் திங் ஒரு 75% பப்பில் வரும். அதுக்கு காரணம் என்ன, ஓவர் கால்சியம். ஸோ அப்போ நம்ம வளர்க்கும் போது என்ன பண்ண முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தகுந்தாப்பில் அந்த மெடிசன் சப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டேன்ஸ் வளர்க்கும் போது நம்மளுக்கு மேசிவாக வளர, ஏன்னா இது ஓவர் வெயிட் அண்ட் ஓவர் ஹைட் பிரீட். ஸோ அது ஹைட் வளர வளர அதோடைய லெக் டைப்பு எல்லாமே கொஞ்சம் வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ரெண்டாவது பீஃப்ல வந்து அதிகமான கால்சியம் அதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சுனா அவங்களுடைய லெக்ஸ் எல்லாமே வளைஞ்சிடும். பீஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆஃப்டர் 6 months கொடுத்தா இதுக்கு பெட்டர். அதே மாதிரி இந்த போன்ஸுக்கு சப்ளிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அது டேப்லெட்ஸ் தான். ஒரு 6 months வரைக்கும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த லெக் ப்ராப்ளம் வராது. இதோட லெக் டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த லெக் ப்ராப்ளம் வராது. மேஜர் திங் லெக் ப்ராப்ளம் தான் டேன்ஸில் காமனாக இருக்கிறது. எப்போ பப்பியை வெளியில் வாக்கிங் கூட்டு போனாலும் டேன்ஸுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் ஒர்க் அவுட், எல்லா டாகுக்குமே ஒர்க் அவுட்ஸ் கொடுக்குறது வந்து பெட்டர் திங் தான். ஆனால் எப்போவுமே அந்த வேக்சினேஷன் சொல்லுவாங்க, டிஸ்டம்பர் பூஸ்டர் பப்பிக்கு ஷார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பப்பியை வாக் வெளியில் எடுக்கிறது வந்து நல்லது. டெய்லி வாக் போகிறது வந்து பெட்டர் திங் டாகுக்கு. கிரேட்டன் போகலாம், கண்டிப்பாக கிரேட்டன் பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட நல்ல கைடன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் டேன்ஸை வளர்க்கணும். பிகாஸ் ஏன்னா இப்போ லேப்ரடோர் பப்பி வாங்குறாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது.
அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வீடுக்கு எப்படி சொல்றாங்களோ பேஸ்மெண்ட், அதே மாதிரி டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 6 மந்த் நம்ம எவ்வளோ எவ்வளோ சப்ளிமெண்ட்ஸ் அடிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோமோ அவங்களுடைய வளர்ச்சிக்கு அதுதான் முக்கிய காரணமாக இருக்கும். இவங்களை பற்றி நான் சொல்றத விட நீங்கள் என்னோட ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கனாலே அவ்வளோ 100% டாப் குவாலிட்டி யூரோப்பியன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட டேன்ஸை பொறுத்த வரைக்கும் நானே ஸ்பெஷலாக ரொம்ப சொல்லக்கூடாதுன்னு இருந்தாலும் நான் சொல்கிறேன். இவன் வந்து 40 இன்ச் ஹைட் இருக்கான். இப்போதைக்கு ஒன் ஆஃப் த டாவலஸ்ட் மெயில் இன் சென்னை அப்படின்னு சொன்னால் பிளாக் மெயில் அப்படின்னா இவன் தான். இவன் அடிச்சிக்க ஆளுன்னு கூட பெருமிதமாக சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியமும் இருக்குது. பிகாஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டி இவன் அச்சுமோர். பிகாஸ் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், கிரேடனில் பொறுத்த வரைக்கும் டாப்பஸ்ட் ப்ரீடிங் யார் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி நம்ம இந்தியா லெவலில் டாப்பஸ்ட் ப்ரீடிங் காட்டினது பார்த்தீங்கன்னா அஜயன் கவுடான்னு சொல்லுவாங்க. அப்புறம் சுதீர் டேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்னு சொல்லுவாங்க. அஜயன் கவுடா அவரோட ப்ரீடிங் மேல் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருடைய ப்ரீடிங்லேருந்து நான் எடுத்த பப்பிலேருந்து 35 டேஸ்லேருந்து நான் வளர்த்துட்டு இருக்கேன். இன்றைக்கி அவனுக்கு வந்து 1.5 இயர்ஸ் ஆகுது. பட் இவனை பார்த்தா எல்லாருமே ஏஜ் ரொம்ப சைஸாக இருக்கானேன்னு கேட்பாங்க. பட் 1.5 இயர்ஸ் தான் ஆகுது அவனுக்கு. இன்னும் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் அவனுடைய வளர்ச்சி இருக்குது. இன்னும் மேசிவாக வருவான் சென்னையில், டாப்பஸ்ட்டாக இன்னும் டாப்பஸ்ட்டாக வருவான் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. வேறு வேறு கலர்ஸில் டேன்ஸ் வச்சுருக்காங்க, பட் டாலஸ்ட்ன்றது என்னோட தான். ரெண்டாவது பப்பீஸ் வந்து இப்போ வரைக்கும் நான் மீட்டிங் வெளியில் கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த ஸ்டட்டுமே ஸ்கிப் ஆகாமல் எல்லாமே கன்ஸ்டக்டாக குட்டி போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ லாஸ்ட் வீக் கூட பப்பீஸ் போட்டிருக்கு, 12 பப்பீஸ் போட்டிருக்கு அந்த ஃபீமேல் வந்து. அதில் 8 ஹேர்லிக்வின்ஸ், த மோஸ்ட் வாண்டட் கலர் இன் வேர்ல்டு அப்படின்னு சொன்னால் அது ஹேர்லிக்வின்ஸ் தான். அது 8 பப்பி லிட்டர் ஆயிருக்கு இவன் மேட் பண்ணதுல. ரெண்டாவது இவளை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனா இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா டைரக்ட் இம்போர்ட் ஃப்ரம் ஸ்லோவேனியா. அவர் தான் அந்த டாக் பேர் பீம். அதோடைய லைன்ஸ் சொன்னா பக்கி பிடில் பீ ஃபீட்டர்னு சொல்லுவாங்க, இம்போர்ட்டட் லைனேஜ். அதுதான் இந்தியாஸ் பிக்கஸ்ட் டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களோட டைரக்ட் டாக்டர் இவங்க, அவங்களோட பப்பி தான் இது டைரக்டாக. இவங்க 32 டேஸில் என்கிட்ட வந்தாங்க. ரொம்ப லவபிள் இவெல்லாம் வந்து வீட்டில் ஹாலில் தான் படுப்பா, வேற எங்கேயும் போக மாட்டா. இவனும் எல்லாரும் சொல்லுவாங்க டேன்ஸை வந்து எப்படி அவுத்து விட்டு வளர்க்குறீங்க, லாக் பண்ணாமல் கேஜில் போடாமல் வளர்க்குறீங்க அப்படின்ட்டு. இவங்களை நான் லாக் பண்ணதும் இல்லை, கேஜில் போட்டதும் இல்லை. இவங்க எங்களோட தான் இப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ ஆல் த டாக்ஸ் வந்து எங்களோட பெட்ஸ் வந்து எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அங்கங்கே செப்பரேட்டாக வச்சுருக்குமே தவிர அவங்க எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து நான் இது பண்ணவே மாட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணவே மாட்டேன். டென்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கன் டாக்ஸ், அதாவது ரன்னிங் டாக்ஸ் மாதிரி. அவங்களுக்கு எக்ஸசைஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும், அவங்களே தேவைப்படும் போது ஓடுவாங்க. ஸோ அப்படி நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இவங்களுக்கு அந்த சைஸில் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சு கம்பல்சரி வளர்க்க முடியாது. 100%ல 1000% வளர்க்குறது ரொம்ப ரிஸ்க்கும் கூட டாகுக்கு. அதனால் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருந்து அவங்க வளர்க்குறது வந்து பெட்டர் திங். டாக்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, டெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, எப்போனாலும் எங்களுடைய கைட்லைன்ஸ் இருக்கும். பிகாஸ் எங்ககிட்டயுமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஈவன் நான் கூட வந்து கிரேடன்ஸில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்றத நான் பெருமிதமாக தான் சொல்ல மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்க கொஞ்சம் என்னோட 2-3 வயசு ஏஜ் தான். பட் ஆனால் அவங்க வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெயின். அவங்களாம் பற்றி கேள்விப்பட்டால் டெயின்ஸில் அப்படி பார்த்தவொடனே அதோடைய டீட்டெயில்ஸை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பர்ட். நானும் அவங்க கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன் மொரால. ஸோ அதனால் எப்போ டேன்ஸ் வளர்க்குறவங்களுக்கு என்ன கைடன்ஸ்னாலும் சரி, ஈவன் லிட்டர்மெண்ட்ஸ் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சர்வீஸ்னாலும் எங்களுக்கு கால் பண்ணால் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அதை நாங்கள் சர்வீஸாகவே செய்வோம். பட் ஆனால் நாங்கள் இதுக்கு அதுக்கு பணம் கொடுங்க, மற்ற ப்ரீடர்ஸ் மாதிரிலாம் கிடையாது. ஈவன் இப்போ லாஸ்ட் டைம் எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் லிட்டர்மெண்ட் ஆகும்போது கூட எங்களுக்கு அவசியம் இல்லை. பட் மார்னிங் 6:45 போயிட்டு நைட்டு 12:00 வரைக்கும் அவங்க வீட்டிலேருந்து உட்காந்து எல்லா பப்பியும் லிட்டர்மெண்ட் முடிச்சு கொடுத்துட்டு தான் வந்தோம். மெயின் திங் வந்து பெட் லவ்வர்ஸ் நாங்கள், ஆனால் பெட் செல்லர் கிடையாது, பெட் லவ்வர்ஸ். என்ன எங்களுடைய திங்கிங் அப்படின்னா, அவங்க சம்பாதிச்சு கொடுக்கறத அவங்களுக்கே கொடுத்துருவோம் நாங்கள், அவ்வளோதான். ஈவன் அவங்களுடைய குவாலிட்டி எப்படி வளர்ந்துட்டு இருக்கிற விதம் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதோட பெட் எப்படி வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ அதனால் நாங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக பார்க்கல, ஒரு பெட் லவ்விங். ஸோ இதை வந்து யார் என்ன டவுட்னாலும் நீங்கள் எப்போனாலும் எங்களை தயங்காமல் கால் பண்ணலாம். சர்வீஸ்க்காக எப்போவுமே எங்களோட நம்பர் ஓப்பனில் தான் இருக்கும். கிரேட் டேன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்கும்போது ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் மேசிவாக ஒரு டாக் வச்சுட்டு இருந்தார், நல்ல ஹைட்டாக ஜெஜாண்டிக்காக இருந்தது. அப்போதுலேருந்து என் மனசில் ஒட்டிருச்சு, எனக்கு டாக்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு டேன்ஸ் வளர்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்ததுனால இப்போ தான் ரீசெண்ட் நான் என்னோட மேரேஜுக்கு அப்புறம் இப்போ தான் அந்த டேன்ஸை வாங்கக்கூடிய அனுகிரகமே எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நல்ல மேசிவாக டேன்ஸ் வாங்கி விட்டுருக்கிறேன்னு தவிர வேறு எல்லா பெட்டுமே எங்கள் வீட்டில் இருக்குது. பட் எல்லா பெட்டுமே நாங்கள் லவ் பண்ணி தான் எல்லாமே வச்சுட்டுருக்கோம். எனக்கு கனவு ஒன்று தான், அந்த ஒரு வீட்டில் நான் சின்ன வயசில் பார்த்ததில் என் வீட்டில் அந்த மாதிரி மேசிவ் ஒரு குவாலிட்டி இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. இன்றைக்கி அதை கொண்டு வந்து இறக்கிட்டேன். சென்னையில் என்னுடைய நேமை விட என்னுடைய சன்னோட நேம் வந்து ரொம்ப ஃபெமிலியர். ரிச்சர் அப்படின்னு சொன்னாலே போதும், போலீஸ்காரர் வீட்டு நாயா அப்படின்ற லெவலுக்கு அவன் பேர் வாங்கிட்டான். பேர் சொல்லும் பெருமை எல்லாருக்குமே, ரிச்சர் அப்படின்னு சொன்னாலே போலீஸ்கார் வீட்டு நாயா அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு
பிளாக் பேனையும் வாங்கியிருக்கான். இன்னொரு அப்கமிங் சாம்பியன் இருக்கிறாரு, இவரது பைரவ். இவர் தான் வந்து ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ் வாண்டட் கலர் ஹார்லிக்வின் சொல்லுவாங்க. மெயில் பப்பி தான், அவ்வளோ மேசிவாக வருவார். இவருக்கு 3 மந்த்ஸ் தான் ஆகுறாரு, 3 மந்த்ஸ் மெயில் தான் இவர். இன்னும் சென்னையில் ஒரு சேலஞ்சிங் மெயிலாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக சேலஞ்சராக இருப்பார். இப்போ 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நார்மலாக வர டேன்ஸை விட அவங்க இன்னும் மேசிவாக இருக்கான். இவன் இன்னும் எனக்கு கொண்டு வர்றதுக்கு ஆசை இருக்கு. உனக்கு வெயிட் போட ஏதாட்டு கால் லெக் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக கொஞ்சம் ஸ்லிம்மாகவே வச்சுட்டு இருக்கேன். ஆஃப்டர் 6 மந்த்ஸ் அவனை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவோம். இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் கேனலில் உள்ள பப்பி தான் இவர். அதாவது யூரோப்பியனில் வந்து ரொம்ப இம்போர்ட்டட் பேரண்ட்ஸ். என்கிட்ட இருக்கிற எல்லா குவாலிட்டியிலும் எல்லாமே இம்போர்ட் சன், இம்போர்ட் கிராண்ட் சன், அப்படி இப்படிலாம் நான் வச்சுட்டல. எல்லாமே அவங்க இம்போர்ட் டாட்டரு, இவங்க இம்போர்ட் சன், இவங்க இம்போர்ட் சன். ஸோ ஆல் எல்லாமே இம்போர்ட்டோட டைரக்ட் சன், டைரக்ட் டாட்டர் தான் நான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ குவாலிட்டியில் எந்த இதுமே நான் பார்க்க மாட்டேன். ஈவன் நாம் என்ன ரேட்டு கொடுத்து எடுக்கிறோம், நான் என்ன ரேட் எடுத்து கொடுக்குறேனோ அதை வந்து நான் வெளியில் கொடுக்கறது இல்லை. நான் வந்து ரீசனபிளாக தான் எல்லா பப்பீஸும் நாங்கள் செல் பண்ணுறோம். நம்ம பேர் சொல்லணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட் டைம் லெட்டர்மெண்ட் அவங்க ரெண்டு பேர் சனா ரிச்சர்ல மேட் பண்ண பப்பீஸ் வந்து லாஸ்ட் செப்டம்பரில் போட்டுச்சு. எல்லாமே நான் டிசம்பர் ஜனவரில தான் கொடுத்தேன். அப்படி கொடுக்கும்போது அவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாமே என்னோட கூகுள்லையும் இருக்கும், என்னோட ஃபேஸ்புக்லையும் இருக்கும். வந்தவங்க ஒரு பப்பி இல்லாமல் 2 பப்பி 3 பப்பி எடுத்துகிட்டு போனவங்களும் இருக்காங்க ஆந்திராவில். நார்மல் சென்னையில் எந்த பப்பியுமே எனக்கு கொடுக்கல, எல்லாமே நார்த் ஸ்டேட் போயிடுச்சு. ஒரே ஒரு ஃபீமேல் பப்பி மட்டும்தான் இங்கே இருக்கு சென்னையில். மொத்தம் வந்து 9 பப்பீஸ் போட்டுச்சு. 9 பப்பீஸில் ஒன்றை தவிர மீது எல்லா 8 பப்பீஸும் வெளியில் தான் கொடுத்துருக்கோம். இப்போ எங்ககிட்ட இருக்கிற டேன்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே கேசிஐ ரிஜிஸ்டர்ட் டேன்ஸ் தான். ஒவ்வொரு பப்பிக்கும் நாங்கள் கெனல் கப் சர்டிஃபிகேட் இல்லாமல், வேக்சினேஷன் கார்டு இல்லாமல் நான் பப்பியை வெளியே கொடுக்கறது இல்லை. 45 டேஸ்க்கு அப்புறம் வேக்சினேட் பண்ணி தான் ஒரு ஒரு பப்பியும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த வீடியோலாம், நான் இது என்னோடய உழைப்பு கிடையாது, எல்லாமே என்னோடய ஒய்ஃப் அவங்க பண்ணுற உழைப்பு தான். பிகாஸ் நான் ஒர்க்குக்கு போனேன்னா மார்னிங் போனேன்னா நைட்டு தான் வருவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் வந்து இவ்வளோ நீட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு காரணம் அது ஒரு பெண்ணுனால தான் முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் வந்து எல்லாமே என்னோடய ஒய்ஃப் தான். ஸோ அவங்க வந்து ஒரு ஷை டைப், அவங்க இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லைன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். ஒடவர் நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எப்போ நீங்கள் நான் அந்த நம்பர் கால் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு மெடிசன்லேருந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பப்பிலேருந்து அடல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா என்னோட மிஸ்ஸஸ் உங்களை வந்து நல்லா கைட் பண்ணுவாங்க. எனி பிரீட்ஸ் எனி டைம் எந்த வித டவுட்ஸ்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம். அவங்க வச்சிருக்க பப்பிக்கு கூட நாங்கள் என்ன வேணாலும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். அது நாங்கள் காசு வாங்கிட்டு பண்ணி கொடுப்போம்னு யாரும் நினைக்க வேணாம். நீங்கள் கால் பண்ணாலே உங்களுக்கு என்ன, நாங்கள் டேரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ணணும்னா கூட வந்து ஹெல்ப் பண்ணோம். பிகாஸ் நான் சண்டே மட்டும் தான் நான் வீட்டில் இருப்பேன், பட் அந்த டைம் நேரில் வந்து பார்த்தா கூட அவங்கள கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பண்ணுவோம். மற்றபடி ஃபோனில் எப்போவுமே அவைலபிளாக இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஹாய் சார், என்னோட நேம் கோமதி. ஆக்சுவலி நான் தான் ஹேண்ட்ஸம் டேன்ஸோட ஓனர். எங்களோட டாக்ஸ் எல்லாமே சர்டிஃபைடாக, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஃபுல்லி வேக்சினேட்டட். அண்ட் எங்களோட டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட போடுற குட்டீஸ் கூட நாங்கள் சர்டிஃபைட் இல்லாமல் நாங்கள் சேல் பண்ணுறதும் கிடையாது. யாராவது எங்கள்கிட்ட மீட்டிங் வந்தால் கூட நாங்கள் வந்து கண்டிப்பாக சர்டிஃபைட் டாக்ஸ் மட்டும் தான் மீட்டிங்கும் நாங்கள் அலோவ் பண்ணுறதும் கூட, அது பப்பி பேஸ் மட்டும் தான். ஆக்சுவலி பப்பி பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா எங்களோட டாகில் மேட் பண்ணிட்டு போயிட்டு அவங்களுக்கு குட்டி போட்டால் அவங்க 30 டேஸ் வரைக்கும் அந்த பப்பியை பார்த்துட்டு வளர்த்துட்டு மதரோட இருந்து ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு 30 டேஸ் கழிச்சு கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதை சேல் பண்ணிப்போம். இதை இதை நாங்கள் பர்சனலாக வர்த்தங்கள்ட்ட வாங்கி அப்படிலாம் சேல் பண்ணுறதில்ல, எங்களோட ப்ரீடிங்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணுறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கெரல் கிளப்போட சர்டிஃபிகேட். ஒரு டாக் இதை மாதிரி தான் நாங்கள் ஒரு ஒரு குட்டிக்குமே கொடுக்குறோம். இது எங்களோட டாக்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபைல் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மைக்ரோ சிப், இது ஒரு ஒரு டாக் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது கூட கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து அவ்வளோ யாரும் யூஸ் பண்ணுறதில்லை இதை யாருமே. நீங்கள் அப்ராட் அது மாதிரி உங்களோட டாகை நீங்கள் பெட் அனிமல் எடுத்துகிட்டு போகிறீங்க, இங்கே வளர்த்துட்டு விட்டுட்டு போக முடியாமல் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த நேரத்தில் அவங்க எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணால் தான் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா இதை ஸ்கேன் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணால் இதில் இருக்க பார் கோட் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும்ல, இதை வச்சு உங்களோட டாக் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக. இது சொல்லி நிறைய டாக்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும்போது, 10 டாகோட இருக்கும்போது நம்மளோட டாக் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குன்னா அந்த நேரத்தில் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா நம்மளோட மைக்ரோசிப் நம்பர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்களேன், இதை வச்சு நம்மளோட டாக்ஸ் இது நம்ம ஈஸியாக அங்கெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இங்கே இந்தியாவில் வந்து இது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி யாரும் இன்சல்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் பண்ணி அதை வச்சுட்டு இருக்காங்க, அவங்க சேஃப்டிக்காக, டாகோட சேஃப்டிக்காக. யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது, தூக்கிட்டு போனால் கூட நம்ம டாக் தான் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக கண்டிப்பாக அதை வச்சுட்டு இருக்காங்க. அது சேஃப் அண்ட் செக்யூர் தான், டாக்டர் அப்ரூவோடு தான் கொடுக்குறாங்க, அதுவும் ஓகே தான். கண்டிப்பாக வந்து கூட கொடுக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. இங்கே சென்னையில் உள்ளவங்க மட்டும் இல்லை, அதை தான் சென்னை தமிழ்நாடு கூட எங்கேனாலும் வாங்கலாம், இல்லை ஆந்திராவில் இருந்து கூட வாங்கிட்டு போகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது நம்மள்ட்ட வந்து கேட்க முடியாது, ஒரு ஒரு டைம் நம்ம வந்து மீட் பண்ண முடியாது. அதுக்காக நாங்கள் குட்டி விற்கும் போது ஒரு 45 டேஸ்க்குள்ள அப்புறம் நாங்கள் பேப்பர் வந்த பேப்பர் அப்ளை பண்ணி 45 டேஸில் எங்களுக்கு பேப்பர் வரும். அந்த பேப்பர் வந்த உடனே கொடுக்கும்போது நாங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை சேர்த்து என்னோட சிக்னேச்சர் போட்டே கொடுத்துருவோம். அவங்க அவங்க நேமுக்கு எப்போ வேணுமோ அவங்க மாற்றிக்கலாம், ஓனர்
ஓனர் நேம் வந்து அவங்களே மாத்தி அவங்களோட பேர்ல. இதே அவங்க கூட்டி போடும்போது அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்கன்னா அப்படியே யார் பிரீட் பை அப்படின்னு அதோட காலம் இருக்கும், அந்த காலம்ல அவங்களோட நேம் வந்துக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டூரிசம் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொரோனாவால எனக்கு ஒரு 2 இயர்ஸ் ஜாப் இல்லாமல் போயிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த டைம் தான் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இந்த டாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு. சரி, அவங்களை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பெட்டை வளர்க்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் ஸ்டார்ட் பண்ண நான். அப்படி ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டே இருக்கும்போது எனக்கு டாக்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்டிங் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சு அது வந்து ஒரு மேட் கண்டிப்பா மேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது ஒரு மேட் பண்ண ரெண்டுமே நாங்கள் ஃபீமேல் மேல் ஒன்னா வளர்த்ததுனால நாங்கள் மேட் பண்ணோம். மேட் பண்ணி அதில் குட்டி வந்து குட்டி எடுத்து அந்த குட்டியை நான் சேல் பண்ணும்போது அவங்களோட நீட்ஸ் முதல்ல பேசிக் நீட்ஸ் அவங்களுக்கு எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால எடுத்து அதனால எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டும் கிடைச்சிது. நீங்கள் ஒரு டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட சேர்ந்து இன்னொரு டாக் வேற ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அம்மாவும் ஒரே குட்டியை ஆணும் பொண்ணும் எடுக்காமல் நீங்கள் வேற ஒரு இடத்துல ஒரு மேலும் எடுத்துட்டீங்க ஒரு ஃபீமேல் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட நீட்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கும் அதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு உமனாக இருந்துட்டு இதை பண்ணுறதுக்கு ரொம்ப வீட்டிலே இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை டாக் உடம்பு சரியில்லை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது என்ன டாகுக்கு தேவையானதுலாம் எப்படி போய் நம்மளாம் போய் அழிஞ்சு வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கும் நிறைய இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஷாப் ஒன்று இருக்குது. அவங்க பெட் டெய்லி நீட்ஸ் அப்படின்ற ஒரு கீழ்பாக்கில் வச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு மெடிசின் நேம் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் அவங்க வந்து உங்களுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்ஸ் எந்த ஒரு கேட்டகரி ஆஃப் ஃபுட்ஸ்னாலும் நீங்கள் எப்போ டெலிவரி கேட்டாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் இந்த ஃபுட்டை இங்கே பார்த்துருக்கேங்க இங்கே கிடைக்கல இங்கே கிடைக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சா போதும் உங்களுக்கு எந்த டைம் ஆனாலும் டெலிவரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே க்ரூமிங் இருக்குது, பெட்ஸ்பா வச்சுருக்காங்க, எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் வேணும்னாலும் பை அப்பாயின்மெண்ட் டாக்டர்ஸும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே பக்கா ஃபிளெக்சிபிள் பர்சன் அவங்க. நீங்கள் வந்து ஒரு விமனாக இருந்துட்டு அது பண்ணுறது கஷ்டமாக இருக்குமோ நம்மளுக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுக்கு ஒரு இன்கம் கிடைக்கிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான் டாகை நம்ம ஹார்ம் பண்ணுறோம் அப்படின்லாம் யோசிக்கணும் அவசியமே கிடையாது. நம்ம எந்த ஒரு ஹார்ம்னஸ் கிடையாது. அழகாக அவங்கள நீங்கள் பார்த்துக்கிறீங்க, குளிப்பாட்டுறோம், நம்ம நல்லா அந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்குறோம், எல்லாமே பார்க்குறோம். அதே மாதிரி அது குட்டி போடும்போது அவங்களாம் எல்லா குட்டியும் நம்மளால் வளர்த்துக்க முடியாது. அப்போ நம்ம தேவையானவங்களுக்கு நம்ம ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறோம். சும்மா கொடுத்தா அதோட வேல்யூ யாருக்குமே தெரியாது. அதுக்காக ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கிட்டு கொடுத்துக்குறோம் அவ்வளோதான். நீங்கள் எத்தனை 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு கூட உங்களுக்கு உங்களோட டாகில் ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணலாம். எனி டைம் நீங்கள் எனக்கு கால் பண்ணால் கூட நான் உங்களுக்கு அந்த டவுட் என்ன வேணும், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டாக் இதை சாப்பிட்டுச்சுங்க வாமிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் உடனே அதை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அவசியமே கிடையாது. நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். எனக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் ரெமெடி என்ன இருக்குன்னு கேட்குவேன். அதையும் தாண்டி ஒரு மேஜர் ப்ராப்ளம்னா நானே டாக்டர்கிட்ட கூட கால் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியாதுன்னா நம்ம அதை பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி ஹாஸ்பிட்டலைஸ் கண்டிப்பாக பண்ணணும்னா அதுக்கும் டாக்டர்ஸ் இருக்காங்க. பை அப்பாயின்மெண்ட்ல நம்ம டாக்டர்ஸ் கூட கூட்டிகிட்டு போகலாம். அது நல்லா ஹாப்பியாக இவங்களோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம். ரொம்ப ஜாலியாக இருக்கு, எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு. வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரீடில் நீங்கள் வந்து கிரேடேன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேண்ட்ஸம் டேன்ஸ் வந்து நீங்கள் கெனலில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ப்ரீட் உங்களுக்கு பப்பீஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில், ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கிற பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இவங்க கொடுக்குற ரேட்டுக்கு சென்னையில் வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு நல்ல குவாலிட்டி ப்ரீட் பப்பீஸ் வந்து கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பப்பீஸ் வந்து வாங்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே இருக்கிற பப்பி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு 3 மந்த்ஸ் தான் இந்த பப்பி, ஓகேவா? ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்பவே ஒரு பெரிய சைஸ் இது, ஓகேவா? இந்த 3 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் சைஸில் இருக்கிற இது ஒரு ப்ரீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேடேன் அப்படின்னாலே வந்துட்டு இந்த கலர்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்துட்டு லைக் பண்ணி வாங்குற கலர், ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்லி கீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கிரேடனில் நிறைய கலர்ஸ் இருக்குது, அதில் மோஸ்ட் வாண்டட் கலர்ஸ் அப்படின்னா இந்த ஹேர்லி கீன் கலர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே இவங்க கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட சிட்ஸு வச்சுருக்காங்க, கோல்டன் ரெட்ரீவர் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கிரேடன்ஸ் மட்டும் பண்ணாமல் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி ப்ரீட் வந்து இவங்க வச்சுருக்காங்க. அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.